அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு த கே டிவி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஒரு பிரைவேட் ஸ்கூல் 12th படித்த ஒரு மாணவி கீழே விழுந்து இறந்த ஒரு சம்பவம். அச்சம்பவத்தின் அடிப்படையில் ஸ்கூல் தரப்பில் போடப்பட்ட ஒரு ரெட்பெடிஷனில் இன்றைக்கி வி கேன் சே இட் இஸ் அனதர் சக்ஸஸ் ஃபார் த ஸ்கூல், அனதர் விக்ட்ரி ஃபார் த ஸ்கூல்னு சொல்லலாம் மக்களை. July 17th 2022 ஸ்கூல் எரிக்கப்படுது பை த ஃப்ரெஞ்ச் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த சொசைட்டி. அதில் வந்து முக்கியமான ஒரு நபர் வந்து இந்த மாணவியின் தாய் திரு செல்வி அவர்கள். அதற்கப்புறம் ஸ்கூல் வந்து அங்கே ஸ்கூல் தரப்பு உள்ள ஆட்கள் வந்து ரிமாண்ட் பண்ணப்பட்டு அவங்க பெயிலில் வெளியே வந்து ஸ்கூலை ரெனோவேட் பண்ணி ஸ்கூல் திறக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு கோரிக்கையை முன் வச்சு ஹைகோர்ட்டில் அந்த வந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு ஸ்கூலை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் அந்த ஸ்கூலை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்பி ஹைகோர்ட்டில் போய் அவங்க வந்து ஒரு முறையீடு பண்ணுறாங்க. என்னென்னா ஸ்கூலை திறப்பதற்கான ஒரு உத்தரவு கேட்குறாங்க. அதற்கு வந்து மாவட்ட நிர்வாகத்தில் வந்து ஒரு குழு அமைக்கப்பட வேண்டும் சொல்லிட்டு ஹைகோர்ட் உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு இந்த ஸ்கூலுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸு, ஃபயர் சேஃப்டி, எலக்ட்ரிசிட்டி சேஃப்டி அண்ட் தென் த பில்டிங் சேஃப்டி, இது எல்லாத்தையும் செக் பண்ணி ஒரு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு ரிப்போர்ட் கேட்குறாங்க. அதன் அடிப்படையில் ஒரு மாதம் டைம் எடுத்துக்கிறாங்க மாவட்ட நிர்வாகம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ரிப்போர்ட்டு கேட்கப்பட்டு அதுக்கு மறுபடியும் அந்த அட்ஜன்மெண்ட்டில் போயிட்டு ஸ்கூல் தரப்பு போய் வந்து கேட்குறப்போ இன்னும் ரிப்போர்ட்டு வரலன்னு சொல்கிறாங்க. மறுபடியும் ஒரு அட்ஜன்மெண்ட் போகுது, அட்ஜன்மெண்ட் போயிட்டு திருப்பி அந்த ரிப்போர்ட் வந்து கொடுக்க சப்மிட் பண்ணப்படுது மாவட்ட நிர்வாகத்தால். நிர்வாகத்தை சப்மிட் பண்ணப்பட்டு 9, 10, 11, 12 மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு ஃபிசிக்கல் கிளாஸஸாக வந்து ஸ்கூல் நடத்துறது, ஸ்கூலில் வந்து கொண்டு வந்து பண்ணுறதுக்காக ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுது பை தி ஹானரபிள் ஜட்ஜஸ் ஆஃப் ஹைகோர்ட். அதற்கு நிறைய வந்து ஒரு சேஃப்டின்னு சொல்லலாம். அவங்கள் போகக்கூடிய ஸ்கூல் பஸ் அண்ட் ஸ்கூல் வேனில் வந்து போலீஸ் தரப்பு ஒரு போலீஸ் காவல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்கூல் நடக்கிறப்போ ஒரு குறிப்பிட்ட லெவலில் போலீஸ் வந்து காவல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டும், இதுக்கு மேலே நீங்கள் ஆள் போடணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அதற்கு ஸ்கூல் தான் செலவு பண்ண வேண்டும் சொல்லிட்டு ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. இது வந்து ஒரு மாதம் ரன் ஆகட்டும், ஒரு மாதம் ரன் ஆனதுக்கப்புறம் எந்த விதமான ஃபவுல் பிளேயும் எந்த விதமான எக்ஸ்டர்னல் வயலன்ஸும் இதை வந்து தொடுக்கப்படாமல் சேஃப்டியாக பசங்க போயிட்டு வராங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மேற்கொண்டு வி கேன் கன்சிடர்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் பிறப்பிக்கிறாங்க. ஸோ ஒரு மாதம் முடியுது, ஒரு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு பெட்டிஷன் வந்து அட்ஜன்மெண்ட்க்கு வருது, ஹியரிங்க்கு வருது. அந்த ஹியரிங்கில் 5, 6, 7, 8 இந்த 4 கிளாஸுக்கும் வந்து திறக்கிறதுக்காக வந்து உத்தரவு கேட்குறாங்க. அதற்கு மறுபடியும் வந்து என்ன சொல்கிறாங்க, மாவட்ட நிர்வாகம் வந்து இதுவரைக்கும் நடத்த கிளாஸஸில் வந்து எந்த விதமான எக்ஸ்டர்னல் வயலன்ஸ் ஏற்படலை, ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணி என்ன அறிக்கையோ அறிக்கை கேட்குறாங்க. ஸோ இன்றைக்கி அதோடைய ஹியரிங் வந்திருக்க மக்களே ஹானரபிள் ஹைகோர்ட்டில். அதற்கு ஸ்கூல் தரப்பில் அப்பீரான சீனியர் வழக்கறிஞர் திரு பி வி சுப்பிரமணியம் அவர்கள் மற்றும் திரு சாமட் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய வாதத்தை முன்வைக்கிறாங்க. என்ன முன்வைக்கிறாங்கன்னா, இப்போ நம்ம சொன்ன எல்லாத்தையும் அங்கே முன் வச்சுட்டு இதுவரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸும் சரி ஃபேக்கல்ட்டி வைஸும் சரி பர்ஃபெக்டாக நார்ம்ஸை ஃபாலோ பண்ணி இந்த ஸ்கூல் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. ஒன்று, ரெண்டாவது இதில் வந்து ட்ரையல் ரன் போனதும் சரி இதுவரைக்கும் ஸ்கூலில் வந்து முழுவதுமாக பிள்ளைகளை படிக்க முடியாமல் ஃபிசிக்கலாக அவங்க வர வச்சு படிக்க விடாமல் இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, வேறு ஏதாவது எக்ஸ்டர்னல் த்ரெட்டோ இல்லை வேறு ஏதாவது வயலன்ஸோ தொடுக்கப்பட்டுவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கைக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னும், ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்து கடந்த 2 வருஷமாகவே கொரோனா சமயத்தில் வந்து எல்லா குழந்தைகளும் ஆன்லைனில் படித்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதில் பாதிப்பு இன்னுமே வந்து குழந்தைகிட்ட இருக்குது அப்படின்னும், இப்போது இந்த ஸ்கூல் வந்து எரிக்கப்பட்டதன் காரணமாக இந்த ஸ்கூலில் படிக்கிற மாணவ மாணவிகள் மட்டும் கடந்த 6 மாதமும் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கிறாங்க, இது அவங்களுடைய கல்வியையும் பாதிக்குது, அதே மாதிரி இவங்களுக்கான ஒரு மனநலமையும் பாதிக்குது அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் ஹானரபிள் ஹைகோர்ட் சொன்ன மாதிரி இவங்க இதுக்கு மேலே இந்த விஷயம் பண்ணிட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கான என்ன ஒரு முன்னேற்பாடு பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. ஃப்ரம் த இன்சிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 சைக்காலஜி கவுன்சிலர் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க ஸ்கூலில். 2 கவுன்சிலர்ஸும் இப்போ வரைக்கும் ஆன்லைன் மூலியமாகவே வந்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்குறாங்க, கவுன்சிலிங் பண்ணிட்டுருக்குறாங்க மாணவ மாணவிகளை. இதற்கு மேலே ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணப்பட்டதுக்கப்புறம் நேர்லேயே வந்து அவங்க செய்வாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டுச்சு மக்களை. ஸோ அதனால் LKGலேருந்து 8th கிளாஸ் வரைக்கும் ஆல்மோஸ்ட் 9, 10, 11 போயிட்டுரு கிளாஸ், இப்போது எல்கேஜி டு 8th வரைக்கும் திறக்கிறதுக்கான உத்தரவு பிறப்பிக்க சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் கேட்குறாங்க, பெட்டிஷன் போடப்பட்டிருக்கு இவங்க தரப்புலேருந்து. இந்த ரெக்வஸ்ட்டை எடுத்துக்கொண்ட நீதிபதி அவர்கள் என்ன பண்ணுறாருனா அடுத்தது பிபிட்டு கேட்குறார், இந்த ஸ்கூல் இதுவரைக்கும் எந்த விதமான வயலன்ஸில் நடந்திருக்கிறா அப்படிங்கிற ரிப்போர்ட் கேட்டார், போனோடே கேட்டிருந்தாரு. அதற்கு ஏஏஜி திரு சிலம்பனன் பேர் என்ன சொல்கிறாருனா ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டே கொடுத்துருக்கார். என்ன கொடுத்துருக்காருனா,
ஜூலை 17th இந்த ஸ்கூல் எரிக்கப்பட்டது நிமிஷத்தில் இருந்து இந்த ஸ்கூலில் எந்தெந்த மாதிரியான ப்ராசஸ் கொண்டு வரப்பட்டுச்சு, எப்படி இந்த ஸ்கூல் எரிக்கப்பட்டுச்சு, என்ன டேமேஜஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து எப்படி ரெனோவேட் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஒரு தனிக்குழு அமைக்கப்பட்டுச்சு, அந்த தனிக்குழு வந்து எந்த மாதிரி தணிக்கைகள் அதாவது அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணாங்க, என்னென்ன ஆல்ட்ரேஷன் சொன்னாங்க, அந்த ஆல்ட்ரேஷன் என்ன மாதிரி ஆல்ட்ரேஷன் உடனே பண்ணப்பட்டுச்சு, அதே மாதிரி உத்தரவு ஹைகோர்ட் வந்து ஹானரபிள் ஹைகோர்ட்டில் கொடுத்த உத்தரவுக்கு அப்புறம் என்ன மாதிரி நெறிமுறைகள் ஃபாலோ பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஃபேக்கல்ட்டிஸ் அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க, எப்படி கவுன்சிலர்ஸ் வந்து வச்சு அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையுமே ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டாக சப்மிட் பண்ணிருக்காங்க ஏஏஜி சிலம்பன் அவர்கள். ஸோ ரெண்டையுமே வந்து பார்த்த ஜட்ஜ் என்ன பண்ணுறாருன்னா கேஸை பாஸ் ஓவர் பண்ணுறார். ஸோ நமக்கு தெரியும் ஜென்ரலாக வந்து மார்னிங் ஹியரிங் முடிச்சுட்டு கேஸ் பாஸ் ஓவர் டு ஆஃப்டர்நூன் போனாலே வந்து யூஸ்வலாக வந்து ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுவாங்கன்ற நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் மக்களே. ஸோ அதே மாதிரி ஈவினிங் ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணி ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் வகுப்பிலிருந்து 5, 6, 7, 8 நீங்கள் ஃபிசிக்கல் கிளாஸ் போயிடுங்க. ஸோ ஃபிசிக்கலாக உங்கள் ஸ்கூல் நடத்திக்கலாம். ஸோ ஆல்ரெடி 9, 10, 11, 12 கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ வென் யூ குட் அக்யூமுலேட் 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 கிளாஸ்லாம் வந்து ஸ்கூலில் ஃபிசிக்கலாக போயிட்டுருக்கு. எல்கேஜி யூகேஜி 1st, 2nd, 3rd, 4th இந்த 6 கிளாஸ் மட்டும் இப்போதைக்கு ஹோலில் போடலாம். அது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து இப்போ நடத்தக்கூடிய அடுத்த ஒரு 1.5 மாதம் ஆல்மோஸ்ட் 6 வீக்ஸ்க்கு வந்து க்ளோஸாக மானிட்டர் பண்ணணும். எந்த விதமான வயலன்ஸ் ஆக்ட் வந்துடக்கூடாது, ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப தெளிவாக மானிட்டர் பண்ணப்படணும், சேஃப்டி பக்காவாக கொடுக்கப்படணும். ஸோ கொடுக்கப்பட்டு அடுத்த ஒரு 6 வாரம் கழித்து இதை வந்து வீல் ரீகன்சிடர்ட் த திங் பிஃபோர் ஓப்பனிங் த கம்ப்ளீட் என்டையர் ஸ்கூல்னு சொல்லப்பட்டிருக்கு, மக்களுக்கு ஆர்டர் பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நாளையிலிருந்து இந்த பள்ளியில் பார்த்தீங்கன்னா 5ஆம் வகுப்பிலேருந்து எல்லோரும் கிளாஸ் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எல்கேஜி டு 4th வரைக்கும் இப்போதைக்கு அவங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க. எதுக்குனால் மறுபடியும் இந்த எந்த விதமான வயலண்ட்டும் வராமல் இருக்கிறதுக்கு மாவட்ட நிர்வாகம் ஒரு க்ளோஸாக இந்த விஷயத்த மானிட்டர் பண்ணி க்ளோஸாக இன்ஸ்பெக்ட் பண்ணப்படணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 6 வாரம் கழித்து மறுபடியும் இதை மறுபரிசீலனைக்கு கொண்டு வரப்பட்டு இந்த ஸ்கூலை ஃபுல்லாக ரீஓப்பன் பண்ணுறது கூட வந்து கொண்டு வரப்பட வாய்ப்பு இருக்குன்ற தெரிய வந்திருக்கு மக்களே. ஸோ திஸ் இஸ் அன் அனதர் விக்ட்ரி ஃபார் த ஸ்கூல்னு சொல்லலாம். இதை விக்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்கிறத விட இது எப்படி நம்ம சொல்ல முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனிப்பட்ட பெண்மணி அவங்களுடைய சுயலாபத்துக்காக ஒரு விஷயத்தை ஆரம்பித்து இதை வந்து கேட்ட பணம் வந்து அவங்களுக்கு வந்து பேரத்தில் கிடைக்கல, ஸ்கூலில் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவங்க பேச ஆரம்பித்து அது கூட பல விதமான சமூக விரோத அமைப்புகளை ஒன்று சேர்ந்து ஃப்ரிஞ்ச் எலமெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அதுவும் ஒரு ஸ்கூலை வந்து அடித்து நொறுக்கி எரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு காலத்தின் கொடுமை தான் சொல்லணும். இதை விட கேவலமான ஒரு செயல் வந்து இந்த மாதிரியான ஃப்ரிஞ்ச் எலமெண்ட்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண முடியாது. இப்போ என்னென்னா இந்த மாதிரி ஃப்ரிஞ்ச் எலமெண்ட்ஸ் பண்ண ஒரு தவறால் பாதிக்கப்பட்டிருக்கிறது இவ்வளவு குழந்தைகளை சார்ந்த அந்த பெற்றோர்கள், அந்த ஸ்கூலுடைய நிர்வாகிகளை நம்பி வேலை பார்த்த ஸ்டாஃப், டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப் ஆல்மோஸ்ட் 10,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு தனிப்பட்ட ஒரு லேடி பண்ண ஒரு தப்பால் இந்த லேடி வந்து நம்ம திரும்ப வலியுறுத்துகிற விஷயம் தான் மக்கள். இந்த செல்வியோடைய அழுகையை பார்த்து உண்மை நம்பி இறங்கி அடித்து ஸ்கூலை உடைச்சவங்களில் பல பேர் கிட்டத்தட்ட வந்து 340 பேர் வந்து ஒரு கவுண்ட் சொல்கிறாங்க. அவங்க அனைவருமே இப்போ வந்து கம்பெனிட்டு இருக்கிறாங்க. இந்த லேடியை நம்பி கட்சி ரீதியாக இறங்கி எல்லா வேலையும் ஆள் சேர்த்து வேலை பார்த்தவங்களாம் இன்னைக்கு கட்சி நாரி போய் நசநசத்து விட்டது வெளியே சொல்கிற மாதிரி பார்த்தோம்னா. ஸோ இன்னமும் இந்த மாணவியின் தாயை நம்பி அங்கே உள்ளே போனவங்க இன்னும் படாத பாடு பட போகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. திஸ் இன்க்ளூட்ஸ் பீப்புள் ஹூ ஸ்போக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மீடியா ஆல்சோன்றதை நான் இங்கே பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். கூடிய விரைவில் சுப்ரீம் கோர்ட் இன்னும் கொஞ்ச நாள் தான், January 30th and February 1st ரெண்டுத்துலேயும் January 30th சுப்ரீம் கோர்ட் நெகட்டிவ் டைம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுலேயே ஒரு பேரடி இந்த மாணவியின் தாய்க்கு ஏற்படுன்றதில் மாற்றுக்கருத்து கிடையாது. ஃபெப்ரவரி ஃபஸ்ட்டப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஹைகோர்ட்டில் வந்து ராமலிங்கம் ரிட் பெட்டிஷன் வரப்போகுது. ஸோ இது ரெண்டுத்துலேயுமே நம்ம வில் வெயிட் ஃபார் த சர்ப்ரைசஸ் மக்களே. ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் காத்திருக்குன்னு தான் நாங்கள் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் நினைக்கிறீங்கன்ற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.